நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. என்ன வேணாலும் கூட செய்வார். அடுத்த நாள் ஒரு தம்பி சாதாரண என்ன உதவினாலும் எனக்கு கூட இருந்து செயல்பாடு பண்றாரு. இதெல்லாம் என்ன, அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளோட என்ன செய்யலாம் சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம் சார், என்ன வாங்கி தரலாம், என்ன பண்ணலாம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவர்களை எல்லாமே பலம் என்ன வந்து என் கூட இவங்களாம் இருக்கிறது எனக்கு ஒரு பெருமை. ரொம்ப நன்றி. எதுவாக இருந்தாலும் ஒன்றுபடுவோம், செயல்புரிவோம். வார்த்தைகளை விட செயல்களை மேலானது, வாக்குறுதிகளை விட பணிகளே சிறந்தவர்கள். வான் டூ அச்சீவ் சிறந்தவை நம்ம சாதிக்கலாம் செய்வோமா. நன்றி. நமக்காக வருகை தந்திருக்கும் பாலி அண்ட் சன்ஸ்கிரித். இந்தியா ஹேவ் 256 லாங்குவேஜ். சோ ஐ மை மதர் டங் இஸ் ஹிந்தி. I belong to New Delhi. आपसे ये जो मैं कहना चाहता तो मैं आपकी लैंग्वेज को नहीं बोल सकता, थोड़ा समझता हूं क्योंकि ये संस्कृत से मिला हुआ है. आज आपके बीच में, इस ऑडियंस के बीच में मेरा जो आना हुआ वो एक ह्यूमन राइट्स के सब्जेक्ट की वजह से आना हुआ. एक हमारे फिल्म इंडस्ट्री के अंदर राजेश खन्ना जी रहे, मैं भी फिल्म इंडस्ट्री का डायरेक्टर और प्रोड्यूसर भी हूं. और 1987 में मैंने आईएएस छोड़ा, मैंने सीए छोड़ा, मैंने लॉ छोड़ा और नापसा नेशनल लीगल सर्विस अथॉरिटी का 123 पोस्ट को एस्टेब्लिश किया. எல்லா இடத்திலும் ரெண்டு கருப்பாடு இருக்கும், அதை விட்டுருங்க, இக்னோர் பண்ணிருங்க. உங்களுக்கு 98 பேர் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறோம் இல்லையா, அவங்கள நம்புங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நாங்க உதவி செய்வோம். மாதிரி சைபர் கிரைம், சைபர் கிரைம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க உங்க செல்லுல எதை வேணாலும் நீங்க டச் பண்ணாதீங்க. உங்களுக்கு அறிமுகம் இல்லாததை எதையுமே டச் பண்ணாதீங்க. ஆசையை தூண்டுறாங்க, வா உங்களுக்கு பிரைஸ் விழுந்திருக்கு, கார் விழுந்திருக்குன்னு சொல்றாங்க, உடனே நம்ம வேகமா போறோம். நீங்க அதுக்காக ஒரு ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்களா, எதுக்காக நம்ம பேராசை பண்ணணும், தொடவே தொடாதீங்க சரியா. நீங்க அன்றாடம் யூஸ் பண்றதா உங்க கேஸ் வந்து இதா இருக்கு, அதை வந்து இதை கீப் பண்ணுங்க, உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம். உங்க பேங்க்ல வந்து இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதை உடனே ரிலீஸ் பண்றோம், இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க என்னென்ன ஊசி போடுறதுல இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன யூவி பில் கட்டல அதை சொல்லிதான் சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க. நீங்க யாருமே நம்மளோட எல்லா டீடைலுமே பேங்க்ல இருக்கும் போது எதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க அப்படி நீங்க எதுவுமே தொடக்கூடாது. அத்தனையுமா நாங்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். உதவி கண்டிப்பா. மனித உரிமையினுடைய தமிழ்நாட்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ராஜேஷ் கண்ணா அவர்கள்
सापा सापा अगर आश्रम शिव।